இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேன்சன் 24. ரீசெண்டா ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எபிசோட்ஸ் ஃபுல்லாத்தையுமே பார்க்க விருப்பப்படுறவங்க போய் ஹாட் ஸ்டார்ல பாருங்க. இப்ப இதோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. ஓபனிங்ல ஒரு பாலடைஞ்ச மேன்சனை காட்டுறாங்க. அந்த மேன்சனுக்கு வெளியில ஒரு லேம்ப் போஸ்ட்ல ஒரு காக்கா ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த காக்காவும் பறந்து போக இப்ப அந்த மேன்சனுக்கு உள்ள காட்டுறாங்க. உள்ள ஹீரோயின் தலையில அடிபட்டு ரத வெள்ளத்துல கிடக்குறாங்க. அப்படி அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல, நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கதைகளுக்கும் உண்மையும் பொய்யும் கலந்து ஒரு நிழல் மாதிரி தெரியும். ஆனா நான் இந்த மேன்சனுக்கு வந்தது உண்மையை தேடியோ இல்ல பொய்யை தேடியோ இல்ல, ஒரு ரகசியத்தை தேடி வந்தேன். ஆனா அந்த ரகசியமும் இப்ப மண்ணோட மண்ணா புதஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா காளிதாஸ் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவரை பத்தி தான் இப்ப நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்த விலையுறந்த பொருளை திருடிட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட கேட்டா கூட காளிதாஸ் ஒரு தேச துறகி, அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. காளிதாஸ் கூட ஒர்க் பண்றவங்களும் அவரை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி தன்னோட புருஷ மழை பழி விழுந்ததுனால ஹீரோனோட அம்மாவும் படுத்த படுக்கையா ஏறாங்க. ஒரு பக்கம் அப்பாவையும் காணோம், இன்னொரு பக்கம் அம்மாவும் படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல் இருக்கவும் ஹீரோன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. வெளியில மீடியாவும் உங்க அப்பா செஞ்ச தப்ப மறைக்கத்தானே உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்து இப்படி நாடகம் போடுறீங்க அப்படின்னு கேள்வியா கேட்டு கொள்றாங்க. ஆனா ஹீரனுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டரும் ஹீரோன் கிட்ட வந்து, அம்மாவை இங்க வச்சு பாத்துக்கிட்டாலுமே சீக்கிரம் குணமாக மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்கு, அதை சரி பண்ணணும், அதனால நீ வீட்டுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனா அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அப்பாவை பத்தி எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்படியே அப்பாவோட ஃப்ரெண்டான ஜெயபிரகாஷ் கிட்ட வந்து விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியும் அப்படின்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்கே வந்து ஜெயபிரகாஷ் கிட்ட, சார் அப்பா இந்த மாசம் 12ஆம் தேதி இங்கதான் கடைசியா வந்திருக்காரு, ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் அப்படின்னு கேட்க அவரும், ஆமாமா 12ஆம் தேதி இங்கதான் வந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் அவர் எங்க ஓடி போனார்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ ஓடி போயிட்டாருன்னு சொல்லாதீங்க, அவர் ஒண்ணு தப்பான ஆள் இல்ல சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஜெயபிரகாசம், மனுஷ மனசு ஒரு குரங்கு மாதிரிமா, ஏன் சொல்றேன்னா லாஸ்டா நாங்க ஆராய்ச்சி பண்ண அந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னே தெரியல, அதை எடுத்துக்கிட்டு தான் அவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ, எங்க அப்பா ஓடிலாம் போல, லாஸ்டா ஏதோ ஒரு பாலடைஞ்ச மேன்சனை தான் ஆராய்ச்சி பண்ண போயிருந்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஜெயபிரகாசோட முகமே மாறுது, அவருக்கும் அந்த மேன்சனை பத்தி தெரியும் போல, அதனால ஹீரோ அந்த மேன்சன் பக்கம் போகாதமா அப்படின்னு பயத்தோட சொல்றாரு. ஹீரோனுக்கு வேற வழியே தெரியல, சரி போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் பைரவா கிட்ட, எங்க அப்பா அந்த பாலடைஞ்ச மேன்சனுக்கு தான் கடைசியா போனாரா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர் பைரவாவும், உங்க அப்பா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இதையே தூக்கிட்டு ஓடிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ என்னன்னா அந்த பேமெண்ட்ஸ் போயிருக்காரு அப்படின்னு கதை கட்டி விடுறியா, அப்படியே அது உண்மையா இருந்தாலும் எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்குமா, அந்த மேன்சனுக்கு போனா உயிரோட திரும்பி வர முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்ல, ஹீரோ போலீஸே அந்த மேன்சனை பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த மேன்சனை தேடி எதுக்கு அப்பா போனார் அப்படின்னு ஒருவித குழப்பம் நீடிக்குது. அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ இப்ப அந்த மேன்சனுக்கு தான் வராங்க. பார்க்கவே படு பயங்கரமா இருக்குல்ல, இதுதான் அந்த மேன்சன், இங்க வந்து யாருமே உயிரோட போனது இல்ல. ஹீரோ மேன்சனுக்குள்ள போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா மேன்சனுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன வீட்டுல யாரோ ஆள் நடமாட்டம் தெரியுற மாதிரி இருக்கவும் ஹீரோ அங்கே போய் பாக்குறாங்க. அங்கேதான் அந்த மேன்சனோட வாட்ச்மேன் ஒத்தக்கன் அங்கிள் ஹீரோ கிட்ட அறிமுகமாகறாரு. ஹீரோனுக்கு ஒரே டவுட், யாருமே இல்லாத அந்த மேன்சனுக்கு எதுக்கியா வாட்ச்மேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஒத்தக்கன் அங்கிளும், யாருமே போகாத சுடுகாட்டுக்கு கூட காவலுக்கு ஆள் இருப்பாங்க, எத்தனையோ கதைகள் புதைச்சு போன இந்த மேன்சனுக்குள்ள யாரும் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு நான் காவல்காரனா இருக்கேன், ஆமாமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ தோட அப்பாவை தேடி வந்திருக்கிற அந்த உண்மையை மறைச்சு, நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட், பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மேன்சன்ல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி, இங்க வர்றவங்க எல்லாருமே காவு வாங்குதாமே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த ஒத்தக்கன் அங்கிளோட இன்னொருக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோனு கேட்க, அந்த அங்கிளும், உதறவிட்டும் போது ஏதோ வந்து கண்ணுல குத்திருச்சுமா அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கருப்பூர்வம் இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. இதை ஃபீல் பண்ண ஹீரோ, இங்கதான் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லையே, ஆனா ஆளுங்க இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஒத்தக்கன் அங்கிளும், அந்த மாதிரி நிறைய இங்க நடக்குமா, ஆனா கண்ணால பாக்குற வரைக்கும் எல்லாமே மாயதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ நீங்க என்ன ரைட்டரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அங்கிளும், நான் ரைட்டர்லாம் இல்லாமா, ஆனா ரைட்டர் பேசுறத கேட்டாலே ரைட்டர் மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த மேன்சன்ல ரூம் நம்பர் 504 ஒரு ரைட்டர் இருந்திருக்காரு அப்படின்னு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த அங்கிள் சொல்றதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த 504 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. இவர்தான் அந்த ரைட்டர், ரைட்டர்னா சும்மா இல்லங்க, சாகித்ய அவார்டு வாங்கின ரைட்டர். அவரும் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு தன்னோட அடுத்த கதை எழுதலாம் அப்படின்னு இந்த மேன்சன்ல வந்து தங்கியிருக்காரு. அப்ப அவரும் ஒரு ஸ்கூல் பசங்களை பத்தி கதை எழுதிட்டு அது சரியா வரல அப்படின்னு இந்த பேப்பரை கசைக்கு போடுறாரு. மூடு செட் ஆகல அப்படின்னு சரி சரக்க போட்டுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சரக்கு அடிக்க போக, அப்ப அவரும் கசைக்கு போட்ட அந்த பேப்பர்லாம் தானவே ஆட ஆரம்பிக்குது. ரைட்டரும் கவனிக்காம சரக்கு அடிக்க பாக்குறாரு. அந்த நேரத்தில்
நேரத்துல அவ ரூமோட லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இவரும் இன்னும் குடிக்கவே இல்ல, மோந்து பார்த்ததுக்கே போதையாகுதே அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட புண்டாட்டி கால் பண்ண அந்த சேத்தை கேட்டு பயந்து போயிடுறாரு. அப்புறமா போன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வச்சிருந்த அந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல தான லெட்டர்ஸ் டைப் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ரைட்டருக்கு அள்ளு இல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு ரைட்டர் மிஷின் கிட்ட வந்து பார்த்தா அதுல ரூம் 404 குழந்தைங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே நேரத்துல திரும்ப லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அதே நேரத்துல ரைட்டர் ரூமுக்கு வெளியில குழந்தைங்க ட்விங்கிள் ட்விங்கிள் சாங் போடுற மாதிரியான ஒரு வாய்ஸ் கேட்கவும் ரைட்டருக்கு மூச்சே வரல. கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு யாரு பாடுறது அப்படின்னு தேடுறாரு. ஆனா அங்க அப்படி யாருமே இல்ல. திரும்ப ரூம்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கவும் ரைட்டர் திரும்ப போய் பாக்குறாரு. திரும்ப அந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல தானா லெட்டர்ஸ் டைப் ஆகுது. அப்படியே அங்கே கட் பண்ணி அப்படியே ஒரு ஃபார்மசியை காட்டுறாங்க. அங்கே வந்த ரைட்டரும் தலைவலி அதிகமா இருக்கா அப்படின்னு அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல லில்லி அப்படிங்கிற ஒருத்தவன் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மருந்து கேட்கிறான். அதை பார்த்துட்டு அந்த ஃபார்மசிஸ்டும் இந்த மருந்து எல்லாம் இங்க கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அப்படியே ரைட்டரும் மாத்திரையை வாங்கிக்கிட்டு ரூமுக்கு வர்றாரு. அப்ப அந்த டைப் ரைட்டிங் மிஷின் டேபிள்ல தான் இருக்கு. அப்படியே அவர் வாங்கிட்டு வந்த அந்த டேப்லெட் அந்த டேபிள்ல வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பாக்குறாரு. இப்ப அந்த மிஷின் அங்கே காணோம். எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து ரூம் கதவு திறக்கிற மாதிரியான சவுண்டு கேட்கவும் அவரு அங்கே போய் எட்டி பாக்குறாரு. அந்த ரூம்ல ஒரே ஒரு பழைய ஷூ மட்டும் தான் கிடக்கு, அதுவும் சின்ன பசங்க ஷூ. அதை எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த டைப் ரைட்டிங் மிஷின் மேல இருந்து டக்குனு கீழே விழுகுது. மிஷின்ல திரும்ப லெட்டர்ஸ் டைப் ஆகுது. அது என்னன்னு ரைட்டரும் பாக்க அதுல இதுதான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து அந்த ரைட்டர் இதெல்லாம் பேய்கள் வேலை இல்ல, இந்த 404 இருக்கிற பசங்க தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு கீழே வந்து அந்த 404 ரூம் கதவை மங்கு மங்கு அப்படின்னு தட்டுறாரு. ஆனா உள்ள இருந்து யாருமே வரமாட்டாங்க. ரைட்டர் போடுற அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி ஏன் சார் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் ரைட்டரும் அட சும்மா போமா, இந்த குட்டி பிசாசுங்க படுத்துற பாட விட நான் ஒன்னும் அவ்வளவா சத்தம் போடல அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தட்டியும் 404 இருந்து யாருமே வராதனால உங்களை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு 404 ரூமுக்கு வெளியில ஷூராக்கில் இருந்த அந்த ஷூஸ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டு திரும்பும் போது ஒரு பைத்தியகாரன் வந்து புரியாத பாஷையில நெருப்பால என்ன எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். ரைட்டரும் திரும்ப ரூமுக்கு வந்து தூங்குறாரு. அப்படியே அர்த்தராத்திரியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எழுந்து பாக்குறாரு. அவரோட ரூம் ஃபுல்லாவே அவர் 404 இருந்து எடுத்துட்டு வந்த அந்த எரிஞ்ச ஷூஸா இருக்கு. அப்படியே கதவு தட்டுறவரையான சத்தம் கேட்க இவரும் கதவுல இருக்கிற அந்த ஓட்ட வழியை எட்டி பாக்குறாரு. அங்க மூணு சின்ன பசங்களோட ஆத்மா நின்னுகிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து அப்படியே கீழே விழுந்துறாரு. அப்படியே நிறைய சின்ன பசங்களோட ஆத்மா அவரை சுத்து போடுதுங்க. அதை பார்த்து பயந்து போன அவரும் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு சின்ன பொண்ணோட பேய் ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடிக்கிட்டே பறந்து வருது. அப்படியே அந்த ரூமோட கதவும் சாத்த அப்படியே அந்த கதையும் முடிஞ்சு இப்ப லைவா காட்டுறாங்க. அந்த ஒத்தக்கண்ண அங்கிளும் ஹீரன் கிட்ட அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல, நான் போய் பார்க்கும் போது அந்த ஆளோட சிறப்பு மட்டும்தான் அந்த ஷூக்கு மத்தியில இருந்துச்சு, அவர் எங்க போனாருன்னு தெரியல, கடைசியில அவரே ஒரு கதையாயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரனோ அவர் காணாம தான் போயிட்டாரு, அதுக்குன்னு அவர் செத்து போயிட்டாருன்னு முடிவு கோர முடியாதுல, அவர் எழுதின அந்த கதைகளை எல்லாமே ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா தான் எழுதியிருக்காரு. நம்மள சில பேத்துக்கு நாய் பூனை பள்ளி இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும்ல, அது மாதிரிதான் அவருக்கும் குழந்தைகளை பார்த்தா இரிட்டேஷன் வந்திருக்கும். அந்த இரிட்டேஷனே விருப்பா மாறி அதுக்கப்புறம் பயமா மாறி இருக்கும், அதுதான் பீடோபோபியா. அதனால அந்த ஆளு எங்கேயே யாருக்குன்னு தெரியாம ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அங்கிளும் நமக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே கதை தாமா, சரிமா டைம் அடிச்சு நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்ல ஹீரன் அங்கிருந்து எழுந்து போறாங்க. அப்படி அவங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு கீழே அந்த ஷூ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி அப்படி எனக்கு நேற்று ஹீரனோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரனும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. அவங்க கட்டிலுக்கு கீழே தான் அந்த ஷூஸ் இருக்கு. அப்படி அந்த சின்ன பசங்களோட ஆவி ஹீரனை டக்குன்னு பயமுறுத்த இப்பதான் ஹீரனை உண்மையிலே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களும் கெட்ட கனவு அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோட ரூம்ல இருந்து டம்ளர் கீழே விழுகிற மாதிரியான சத்தம் கேட்டு அங்கே போய் பார்த்தா ஹீரனோட அம்மா மேல கருப்பு பொம்மை ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரன் அங்க வந்ததுமே அந்த பொம்மை அங்கிருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரன் அங்கே வந்து அம்மா கிட்ட நீ சீக்கிரமா சரியாயிடுவாமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அம்மாவை பாத்துக்க நர்ஸ் அங்கே வரவும் அவங்கள்ட்ட விட்டுட்டு திரும்ப அந்த மேன்சருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒத்தக்கண்ணாங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவரு இப்ப ஹீரன் கிட்ட விக்ரமாதித்யன் வேதாளம் கதை படிச்சிருக்கியாமா, எல்லா கதையோட முடிவுலயுமே விக்ரம் பதிவு சொல்லிடுவா அப்படின்னு தெரிஞ்சுமே ஏன் வேதாளம் கேள்வி கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரன் கிட்ட கேட்க அதுக்கு ஹீரனோ ஏதாவது ஒரு நாள் விக்ரமாதித்யன் தப்பான பதில் சொன்னா ஓடி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அங்கிளும் பதில தேடி போய்க இருக்கிறது அந்த விக்ரமாதித்யன் மட்டும் இல்லாமா வேதாளமும் தான், நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், சில பேர் கேள்வியா தான் அறிமுகம் ஆவாங்க, அதுல ஒரு சில பேர் கேள்வியாவே இருந்துடுவாங்க, இல்ல நமக்கே பதில் தெரியாத அளவுக்கு மாத்திட்டு போயிடுவாங்க. அப்படி கடைசி வரைக்குமே கேள்வியா இருந்த கதை தான் ரூம் நம்பர் 203 இருந்த ஒரு பொண்ணோட கதை அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க, 203 காட்டுறாங்க. சொப்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த ரூம்ல தனியா இருக்கா, அவளும் குளிச்சுட்டு அப்படியே தலையை தொட்டிக்கிட்டே இருக்கும் போது
ரேடியோவில் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல இன்னைக்கு காலையில நம்ம நகரத்தை உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தன் தன்னோட பொண்டாட்டியையும் 7 வயசு பையனையும் கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னும் அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சொப்னாவும் அப்படியே உட்காந்து தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கால் பண்றாங்க. சொப்னா அதை அட்டன் பண்ண அவங்க அம்மாவும், ரொம்ப நாளா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உனக்கு என் கூட பேச டைம் இல்ல, என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கியா, ராத்திரி 8 மணிக்கு மேல கால் பண்ண எடுக்க மாட்ட, சாட்டர்டே சண்டேல கூட உன்னை பிடிக்க முடியல, இந்த வயசுல இப்படி இருந்தா கண்டிப்பா எவன் கூட இருக்கணும் தானே அர்த்தம், எனக்கு தெரியாது நினைச்சியா சொல்லு அப்படின்னு சொல்ல, சொப்னாவும் தேவையில்லாத எதையுமே யோசிக்காதமா, இப்பெல்லாம் ரொம்பவே நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்றான். நானும் உன்ன மாதிரிதான் இருந்தேன் சின்ன வயசுல, அதனாலதான் நீ உருவாக்க காரணமா இருந்தவன் காணாம போயிட்டான், நீயும் என்ன மாதிரி ஆகக்கூடாதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சொப்னாவும் நான் உன்ன மாதிரிலாம் இல்லாமா, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் அடைஞ்சே தெரியுமே அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் எனக்கு அதை நினைச்சதாமா பயமா இருக்கு, உன் பிடிவாதம் எங்க கொண்டு போய் நிறுத்துமோ, ஏற்கனவே கல்யாண ஆணவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, கடுப்பான சொப்னாவும் போனை கட் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களும் அந்த போட்டோவை உத்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ரேடியோவில ஏதோ எலக்ட்ரிக்கல் கிளிச்சி ஏற்பட்டு பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்படி அங்கே கட் பண்ணி சொப்னா ஒர்க் பண்ற அந்த பார்மசியை காட்டுறாங்க. இப்ப முன்னாடி கதையில வந்த அந்த ரைட்டரையும் லில்லியும் காட்டுறாங்க. லில்லி அப்படிங்கிறவரும் பார்மசிக்கு வந்துட்டு போற மாதிரி, இப்பதான் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு மருந்து வாங்கிட்டு போறாரு அந்த ரைட்டரு. அவங்களும் மருந்து வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க மட்டும்தான் அந்த பார்மசியில தனியா இருக்கவும் திரும்ப ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சொப்னாவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் அவினியா அவங்கள பயமுறுத்திடுறாங்க. சொப்னாவும் நல்லா பயந்துடுறாங்க. அப்ப சொப்னாவும் அபிகிட்ட, நீ லீவு போடுற அப்படின்னு சொன்ன, ஏன் வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபியோ, எங்க வீட்டுல என் புருஷன் அவங்க அப்பா கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு, அதான் தொல்லை தாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சொப்னா தூக்க மாத்திரம் அதிகமா எடுத்துக்கிறத தெரிய வர அதை கண்டிக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்க, அப்பதான் சொப்னாவும் வீட்டுல அம்மா கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபியும், அதுதான் சரி, இன்னும் நீ உன் கல்யாணம் ஆன பாய் ஃப்ரெண்டே நம்பிக்கிட்டு இருந்தா அதோ கதிதான் அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல சொப்னாவுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணவும் அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நேத்து எங்க போன, ஏன் கால் பண்ண எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியில வரும்போது இப்பதான் அபி வேலைக்கே வராங்க. இதை பார்த்த சொப்னாவும் ஷாக் ஆகுறாங்க, இவ்வளவு நேரமா அவங்க கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தோம், அபி இப்பதான் வேலைக்கு வராங்க, அப்ப இதுக்கு முன்னாடி யார் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு மேன்சனை காட்டுறாங்க. இடிமின்னலோட மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்க சொப்னாவும் ரூம்ல தனியா இருக்காங்க. அப்பதான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் மழையில நனைஞ்சுக்கிட்டே அங்கே வரான். வந்து அவனும் சொப்னா கிட்ட, நான் எத்தனை தடவை சொல்றது, நீ கால் பண்ணி நான் அட்டன் பண்ணல அப்படின்னு விட்டுரு அப்படின்னு, நீ சும்மா சும்மா கால் அடிச்சுக்கிட்டே இருக்குவோம், என் ஒய்ஃபுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சொப்னாவும், அப்ப நாம் ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி அவங்க கதையை முடிச்சிடேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாய் ஃப்ரெண்டும், அது அவ்வளவு ஈஸி இல்ல, நான் கொஞ்ச நாள் இங்கே தங்குறேன், நான் இங்க இருக்கிற விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு சொப்னாவும் சம்மதிக்கிறாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூமோட டோரை யாரோ ஓபன் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அந்த ரேடியோவும் சவுண்ட் போட ஆரம்பிக்குது. எழுந்த சொப்னாவும் அவ யூஸ் பண்ற அந்த மாத்திரையை போடுறா. அப்படி அந்த ரேடியோவை திரும்பி பார்க்க அது இப்ப அங்க இல்ல, காணாம போயிடுது. இவளும் அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்க பெட்ரூமை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. இவளும் பயந்து போய் பாய் ஃப்ரெண்டை எழுப்பி பாக்குறா. ஆனா அவன் எந்திரிக்காம மொரட்டு தூங்க தூங்கிக்கிட்டு இருக்கான். இவளும் யாரா இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அந்த உருவமும் பாத்ரூம் குள்ள நின்னுக்கிட்டு சொப்னாவே பாத்துக்கிட்டு இருக்கு. இவளும் பயத்தோட யாரு யாரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா பெட்ரூம்ல காணாம போன அந்த ரேடியோ இப்ப பாத்ரூம்ல இருக்கு. அதுவும் ஏதோ சவுண்ட் போட்டிக்கிட்டே இருக்கு. அவளும் என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கை மட்டும் அவளை தடவி கொடுக்குது. அவளும் பயத்தோட உச்சிக்கு போய் அப்படி திரும்பி பாக்குறா. ஆனா அங்க இப்ப யாருமே இல்ல. அடுத்து அந்த பாத்ரூம் ஒரு மாதிரி காட்டுறாங்க. அப்படி அங்க கட் பண்ணி மரணா பார்மசிக்கு வேலைக்கு வந்த சொப்னா கிட்ட போலீஸும் அவனோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டி, இவரு இவரோட ஒய்ஃபையும் பையனை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு, உங்ககிட்ட தான் அதிகமா பேசியிருக்காரு, உங்களுக்கு இவர் எங்க போனாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சொப்னாவும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. அடுத்து அப்படியே மேன்சனுக்கு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவனை குளிச்சுக்கிட்டு, பேபி நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொப்னாவும் போலீஸ் நம்மள மோப்ப முடிச்சு வந்துடுவாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம், சீக்கிரம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்காக துணியும் பேக்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டோ குளிச்சுக்கிட்டு, பேபி நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டுமே சொல்லாத அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால சொப்னாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சொப்னாவோட அம்மாவும் கால் பண்ண அந்த பாய் ஃப்ரெண்ட் பைத்தியமும் திரும்ப, பேபி நான் இங்க இருக்கிறது யாருக்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த குரலை கேட்ட சொப்னாவோட அம்மாவும், யாரு உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு ஏதோ சொல்ல வரும்போது சொப்னாவும் இருந்த பதட்டத்துல, ஆமா பாய் ஃப்ரெண்ட் தான், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே வெளியில கதவு தட்டுற சத்தம் கேட்க இவளும் போய் கதவு ஓட்ட வழியை வெளியில எட்டி பாக்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்டா வெளியே நின்னுக்கிட்டு கதவு தட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சொப்னாவும் உறஞ்சி போயிடுறா. வெளியில நிற்கிற பாய் ஃப்ரெண்டும் சொப்னாவுக்கு கால் பண்ணி, ஏன் கதவு திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள பாத்ரூம்ல இருக்கிற அந்த உருவமும், பேபி நான் இங்க இருக்கிறத யாருக்கிட்டயுமே சொல்லாத அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த குரலை கேட்ட வெளியில இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டோ, ஹே உள்ள யார் இருக்கா அப்படின்னு சொப்னா கிட்ட போன்ல கேட்கிறான்.
பண்ணிட்டான். பயந்து பண்ண சொப்னாவும் வெளியில இருந்த அந்த பை ஃப்ரெண்ட உள்ள கூப்பிட்டு வந்து அந்த பாத்ரூம்ல இருக்கிற அந்த உருவத்தை காட்டுறா. அவனும் ஒரு சுத்தியில் எடுத்துக்கிட்டு அந்த பாத்ரூம்ல இருக்கிற அந்த உருவத்தை தாக்கலாம் அப்படின்னு போறான். அந்த உருவமும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்துக்கிட்ட போன பை ஃப்ரெண்டும் அதை தாக்காம சொப்னாவை பார்த்து, ஏன் பேபி நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு கேட்க, அவளைதான் சொப்னாவுக்கு அள்ளு இல்ல. அவளை அப்படி பின்னாடி போக ரூம் ஃபுல்லாவே பிளட்டா விழுகுது. அவனோட பாய் ஃப்ரெண்டும் அவனோட ஒய்ஃபோட தலையை பிடிச்சு அடிச்சு கொன்ன மாதிரி நிக்கிறான். அப்படியே அவனுக்கு பின்னாடி இருந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் உருவத்துல இருந்த அந்த பேய் பார்க்க அப்படியே கட் பண்ணி அந்த ஒத்தக்கண்ண அங்கிளும் ஹீரோன் கிட்ட, அடுத்த நாள் போலீஸ் வந்து பார்த்தப்ப சொப்னா போனமா பாத்ரூம்ல கிடந்தா. சொப்னா அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி அந்த நேரத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டு அவ கூட தான் இருந்திருக்கான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஒய்ஃபையும் பையனையும் கொன்ன அன்னைக்கே அவன் ஏரியில விழுந்து இறந்து போயிட்டான். அப்புறம் சொப்னாவை பேயா வந்தா கொலை பண்ணிருக்கா அப்படின்னு அந்த அங்கிளும் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ, பாதி தெரிஞ்ச விஷயத்த நம்மளுங்க மீதி பதிய நல்லா கதை கட்டி விடுவாங்க. சொப்னா இறந்ததுக்கு காரணம் அவ யூஸ் பண்ண ட்ரக்ஸ். சொப்னா அவங்க அம்மா மாதிரி கிடையாது. அவ ஆசைப்பட்டதை அடைய என்ன வேணா செய்வா. அப்படி அவ பாய் ஃப்ரெண்ட் அடைய அவனோட மொத்த ஃபேமிலியும் கொள்ள சொல்லி ஐடியா கொடுத்துருக்கா. அவன் அதை பண்ணிருக்கான். தப்பு பண்ணறதுக்கு முன்னாடி இருக்கிற தைரியம் அதை செஞ்சதுக்கு அப்புறம் இல்லாம போகுது. அதனாலதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் செஞ்ச தப்ப உணர்ந்து தண்ணியே மாச்சிக்கிட்டான். எங்க போலீஸ் நம்மளை தேடி வந்து விசாரிச்சா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஹில்ட்டியா ஃபீல் பண்ணி சொப்னா அளவுக்கு அதிகமா பில்ஸ் யூஸ் பண்ணிருக்கா. அதனால அவளை முழுசா ஹாலுசினேஷனுக்கு கொண்டு போய் அதனால தன்னோட உயிரை தானாவே எடுத்துக்க அவளே காரணமாயிட்டா. தன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்தது முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட சொப்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பா. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசு மிஞ்சின கோர்ட்டும் இல்ல, மனசாட்சியை மிஞ்சின ஜட்ஜும் இல்ல அப்படின்னு சொல்லி அங்கேயே கட் பண்றாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோ தன்னோட அம்மா பெட்ல இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிட போறாங்க. ஆனா சாப்பிடும் போது கூட தன்னோட அப்பாவும் அம்மாவும் தன்னை பாசமா பாத்துக்கிட்ட ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு போகுது. இப்ப அப்பாவையும் காணோம், அம்மா வேற படுத்த படுக்கையா இருக்கவும் ஹீரனுக்கு சாப்பாடு கூட இறங்கல. அப்படியே கையை கழுவிட்டு போறாங்க. அடுத்ததா மர்னா அந்த மேன்சனை காட்டுறாங்க. அப்ப ஹீரோனும் திரும்ப அந்த ஒத்தக்கன் அங்கிள் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் சமைச்சுக்கிட்டு, நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற இந்த மூளை வெறும் 1300 கிராம் தான், ஆனா ஒரு நாளைக்கு சுமார் 6000 சிந்தனைகளை தூண்டி விடுமா. அதுல 90% காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடும். ஆனா ஒரு சில சிந்தனைகள் மட்டும்தான் நம்பிக்கைய மாதிரி நிழல் மாதிரி நம்மளே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்துல அந்த நிழலே நிஜமா மாறி மனுஷன் முன்னேறி போக வழிவகுக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த மேன்சன்ல ரூம் நம்பர் 605 நடந்தது அப்படின்னு அவரு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி புதுசா அந்த மேன்சனுக்கு குடி வராங்க. அந்த மேன்சன்ல தான் அபிநயா இருக்காங்க, அவங்களோட புருஷன், அப்புறம் அவங்களோட மாமனாரு, அப்புறம் அவங்களோட பொண்ணு பையனோட அவங்க மாமியார் இறந்ததுக்கு அப்புறம் ரூம் நம்பர் 605 தான் குடி வரத காட்டுறாங்க. அவங்களுக்கு வீடு பிடிச்சி தந்த அந்த புரோக்கர் அங்கேதான் இருக்கான். அவனும் வீட்டை ஓபன் பண்ணி தந்துட்டு அங்கிருந்த அபிநயாவோட பொண்ணு கிட்ட, உன் பேர் என்னமா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணும் தேவிடமா அப்படின்னு சொல்லுது. அபிநயாவோட மாமியார் பேரு தான் தேவிடம்மா. அந்த பேரை தான் பொண்ணுக்கும் வச்சிருக்காங்க. அப்படி அந்த புரோக்கரும் கமிஷனை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அபிநயாவோட புருஷன் கிட்ட, ரூம் நம்பர் 613 மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ல இருந்த ஆளு ஆர்மிக்கு கூட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க சார். ஆனா திடீர்னு அந்த ஆளு எங்க போனாருன்னு தெரியல சார். ஆனா இன்னும் அந்த ரூம்ல ஆத்மாக்கள் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த ரூம் நம்பர் 613 காட்டுறாங்க. சந்திரமுகி ரூம் கணக்கா நிறைய மந்திர கயிறுகள் எல்லாம் போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. அடுத்ததா எல்லாருமே சாப்பிடுறாங்க. அப்ப தேவோட அம்மாவும் அடம் பிடிக்கவும், அவங்க அப்பாவும், நீ மட்டும் அடம் பிடிக்காம சாப்பிட்ட அப்படின்னா இன்னைக்கு உங்க பாட்டி தேவோட அம்மாவோட கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்ல குட்டி பொண்ணு அடம் பிடிக்காம சாப்பிட்டு முடிச்சிருது. ஆனா அபிநயாவோட மாமனார் மட்டும் ஏதோ பயந்த மாதிரி இருக்காரு. எதை செஞ்சாலும் பயந்து பயந்துதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கும் போது அபிநயாவோட ஹஸ்பண்டும் தன்னோட அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க ஊர்ல பண்டிகை காலத்துல எல்லாரும் வீட்டிலுமே செஞ்ச சமையல் நெய்வேத்தியம் அப்படின்னு எல்லாத்தையுமே தேவோட அம்மாவுக்கு படைப்பாங்க. தேவோட அம்மாவும் எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டாங்க அப்படின்னா ஊர் செழிப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எங்க ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தேவோட அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு தைரியமா இருக்கும். பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு எது வச்சாலுமே தேவோட அம்மா தவிடுபடி ஆக்கிடுவாங்க. எங்க அம்மாவுக்கு ஆத்மா கூட பேசுற சக்தி இருந்துச்சு. ஆனா என்னை தனியை விட்டுட்டு போயிட்டாங்க. என் சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் கூட அவங்களை விட்டு நான் தனியா இருந்ததே இல்லை. என்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க, நான் திரும்பி வருவேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு அவரும் சொல்ல, இப்ப இருக்கிற குட்டி தேவோட அம்மாவும், பாட்டி நிஜமாலும் கிரேட் தான்ப்பா, பாட்டி ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி நீங்களும் ஆத்மா கிட்ட பேசி பார்க்கலாம்லப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவும், நானும் சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோமா, ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. தூக்கத்திலிருந்து எழுந்த அபிநயாவும், ராத்திரி நேரத்துல சொல்ற கதையா இது, என்ன கதை சொல்றீங்க அப்படின்னு சத்தம் போட அப்படியே எல்லாருமே தூங்கிடுறாங்க. அப்பதான் அபிநயாவோட மாமனார் அவர் வச்சிருந்த அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஒரு மஞ்ச பைய தன்னோட பையன் கிட்ட நீட்டுறாரு. இதை பார்த்த பையனும் சிரிக்கிறான். அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரி கிட்ட அபிநயாவும் துணியை துவைச்சு போட்டுட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்துல அபிநயாவோட ஹஸ்பண்டும் தன்னோட அம்மாவோட போட்ட முன்னாடி நின்னு, எப்பமா திரும்பி வருவ, நீ வாமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கமா பார்மசிக்கு வந்த அபிநயாவும், வீட்டை மாத்தியும் என் புருஷன் அதே புராணத்தை தான் பசங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டான
சொப்னா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ என் மாமியார் இறந்து போனாங்களோ அப்பிலிருந்தே என் ஹஸ்பண்ட் ரொம்பவே டிஸ்டர்பில் தான் இருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவரோட பிஸ்னஸும் டல்லாக குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வேலைக்கு வர முடியா போச்சு அப்படின்னு அழுகுறாங்க. சொப்னாவும் அபிநயாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க அந்த மேன்சனை காட்டுறாங்க. அந்த புரோக்கர் போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரூமுக்கு இப்ப அபிநயாவோட புருஷன் வாமனர் ரெண்டு பசங்களும் கதவு திறந்துகிட்டு உள்ள போறாங்க. அங்க ஏற்கனவே ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ண மாதிரியான சக்கரம்ல போட்டிருக்கவும் அதுல போய் உட்கார்ந்து தன்னோட அம்மா தேவிடாமா மாதிரி மணியை அடிச்சு சூழியை உருட்டி போட கொஞ்ச நேரத்துல அந்த சூழியும் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. அப்படி அவங்களை சுத்தி ஒரே புகையா வருது. அந்த புகையில தேவிடாமாவோட அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அங்கே கட் பண்ணி இப்ப அபிநயா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க வீட்டுல இப்ப யாருமே இல்ல. அவங்கள வீடு புள்ள தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்டும் இருட்டான இடத்துல அவங்க அம்மாவோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு சுயநினைவே இழந்து பீரோல மூடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து அபிநயாவும் பசங்க எங்க அப்படின்னு கேட்க அவரும் 613 ரூமுக்கு அபிநயாவை கூட்டிட்டு வராரு. உள்ள வந்து பார்த்தா தேவிடாமா உயிரோட உட்காந்து படையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அபிநயாவோட பொண்ணு தேவிடாமா தான். ஆனா அங்கிருந்த எல்லாரோட கண்ணுக்கும் அபிநயாவோட மாமியார் தேவிடாமா தான் தெரியறாங்க. அவங்களும் நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் உங்க எல்லாருமே கூட்டிட்டு போகுதா அப்படின்னு சொல்ல எல்லாருமே தேவிடாமா கிட்ட போறாங்க. அப்படியே அந்த 613 ரூமோட டோரும் சாத்துது. அடுத்த நாள் வேலைக்கு வந்த அந்த வேலைக்காரி எங்க யாரையுமே காண அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அபிநயாவோட ஃபேமிலி எல்லாருமே தங்களோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இதை பார்த்த வேலைக்காரி ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி இங்க அந்த ஒத்தக்கன் அங்கிளும் ஹீரன் கிட்ட எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா மேன்சனுக்கு வாழலாம் அப்படின்னு வந்தாங்க. பாவம் பெத்த தாயோட பேச்சு கேட்டு அவங்களோட உலகத்துக்கே குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட ரூம்ல இந்த புக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு புக்கு எடுத்து கொடுக்கிறாரு. அந்த புக்கை ஹீரனை ஓப்பன் பண்ணி பார்க்க தேவிடாமா பத்தி தான் அதுல வரைஞ்சிருக்கு. அதை வரைஞ்சது வேற யாரும் இல்ல அபிநயாவோட பொண்ணு அந்த தேவிடாமா தான். இதெல்லாம் பார்த்த ஹீரனும் சின்ன வயசுல இருந்தே தன்னோட அம்மா கூட இருந்த அபிநயாவோட புருஷனால தன்னோட அம்மாவோட இழப்பை தாங்க முடியல. அதனால அவங்க சாக்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த வார்த்தையை அவரு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பத்தாவதுக்கு அந்த மேன்சனுக்கு குடி வரும்போது அந்த புரோக்கர் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவரோட மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவர் மாதிரியே தன்னோட பொண்ணுக்கும் தேவிடாமாவை பத்தின கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்ச அபிநயாவோட பொண்ணும் தன்னையே தேவிடாமாவா கற்பனை பண்ணிக்கிட்டா. அதனாலதான் அவங்க எல்லாருமே தேவிடாமா கூப்பிடுறாங்க அப்படின்னு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மண்டையில விதைக்க வேண்டியது உண்மைகளை. இந்த மாதிரி கட்டுக்கதைகளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எடுத்து அந்த ஒத்தகன் அங்கிள்கிட்ட கொடுத்து அவரோட காயம்பட்ட அந்த கண்ணுக்கு போட சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி அடுத்தனா ஹீரனோட வீட்டை கட்டுறாங்க. இப்ப ஹீரனோட அம்மாவுக்கு டேப்லெட் கொடுக்கறதுக்காக அந்த நர்ஸும் டேப்லெட் பாக்ஸ் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு தண்ணியை பிடிக்க போறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு வந்து பார்த்தா டேபிள்ல வச்சிருந்த அந்த டேபிள் பாக்ஸ் காணோம். எங்க போச்சுன்னு அவங்களை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸ் அப்படி நகர்ந்து நகர்ந்து ஒரு ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அவங்களை பயந்து அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே போறாங்க. அந்த பாக்ஸ் ஒரு ரூமுக்குள்ள போயிடுது. அந்த நர்ஸும் அதை எடுக்க போலாம் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள போகும்போது ஒரு கால் மட்டும் தெரியுது. அதுவும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போகுது. அப்படி ஹீரன் வந்ததும் தான் பார்த்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த நர்ஸ். ஆனா ஹீரனும் அது எதையுமே நம்பாம அங்கிருந்து கிளம்பி மேனசனுக்கு போறாங்க. அந்த ஒத்தக்கண்ண அங்கிளும் இப்ப ஹீரன் கிட்ட வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் காணாம போயிடு அப்படின்னு நினைக்கிறது தப்பு, நமக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறதுனால கேள்வியை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒரு சில பதில்கள் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும், ஒரு கர்ப்பிணி மாதிரி அப்படி சொல்லி ரூம் நம்பர் 409 நடந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. அந்த ரூம் நம்பர் 409 தான் ராதிகா ஒரு கிளாசிக்கல் டான்சரா இருக்காங்க. அவங்களும் இப்ப கர்ப்பமா இருக்காங்க. அவங்களும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அப்படியே பரதநாட்டியம் ஆடுறாங்க. சொல்லப்போனா சூப்பரா ஆடுறாங்க. அவங்களும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு சாமிக்கு ஏத்தின அந்த விளக்கு அணையுது. இதை பார்த்துட்டு அவங்களும் எதுவுமே யோசிக்காம திரும்ப விளக்கை ஏத்திட்டு மறுபடியும் டான்ஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடிக்கு மேல இருக்கிற அந்த லைட்டு விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு திரும்புறாங்க. ஆனா அந்த கண்ணாடியில இருக்கிற அவங்களோட மிரர் திரும்பாம அந்த லைட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி கண்ணாடி முன்னாடி கையை ஆட்டி பாக்குறாங்க. அந்த மிரரும் கையை ஆட்டுது. அப்படி அதுக்கு டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குறாங்க. அதுவும் ராதிகா சொல்லித்தர அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுது. அப்படி நல்லா போய்கிட்டு இருக்கும் போது ராதிகா ஒத்தக்கால் ஸ்டெப் சொல்லித்தராங்க. ஆனா அந்த பக்கம் மிரர்ல இருக்கிற அந்த ராதிகாவால அதை பண்ண முடியல. இதனால கடுப்பான மிரர் ராதிகாவும் கோவத்துல காலை கீழே மிதிக்க இங்க ராதிகாவுக்கு கால் அடிபடுது. அவங்களும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தவழ்ந்து தவழ்ந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த மிரர்ல இருக்கிற அந்த ராதிகாவும் இதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு தன்னோட கையை அவளே உடைக்க இங்க தவழ்ந்துகிட்டு இருக்கிற ராதிகாவோட கை உடஞ்சு போகுது. கதை அப்படியே கட் பண்ண ராதிகாவும் பயந்து எழுந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இவங்களோட கனவு. அந்த கனவை பத்தி தன்னோட புருஷனுக்கு கால் பண்ணி பேச அவனோ இது எப்பவும் வர கனவு மாதிரிதானே விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி கனவு அடிக்கடி ராதிகாவுக்கு வரும் போல ராதிகாவோட ஹஸ்பண்டோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பியிருந்தேன் வந்துச்சா அப்படின்னு கேட்க ராதிகாவும் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ராதிகாவும் பேசிட்டு போன வைக்கும் போது யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி பிளாஷ் லைட் அவன் மேல அடிக்குது. அவளும் யாருமே வீட்டுக்குள்ள இல்ல எப்படி பிளாஷ் லைட் அடிக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல ராதிகாவோட ஹஸ்பண்ட் அனுப்பினா ஒரு பாப்பா பொம்மையை வருது. அதை எடுக்கும் போதெல்லாம் ராதிகா
ராதிகாவுக்கு ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ராதிகாவும் தன்னோட பொம்மைங்க கலெக்ஷன்ல புதுசா வந்த அந்த பொம்மையை வைக்கிறா. அப்ப அவங்க வீட்டுல இருந்த பழைய பொம்மை ஒண்ணு ராதிகாவை திரும்பி பாக்குது. இத ராதிகா கவனிக்கல. அடுத்ததா ராதிகாவும் மந்த்லி செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திரும்ப அந்த குழந்தை அழுகிற மாதிரியான குரல் கேக்குது. இப்படியே இவங்களை மேல இருந்து யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த பிளாஷ் லைட் வருது. ஆனா இது ராதிகாக்கு மட்டும்தான் தெரியுது, அங்க இருக்கிற டாக்டருக்கு கூட தெரியல. ராதிகாவும் ஒரு மாதிரி இருக்கவும் டாக்டரும் ராதிகா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராதிகாவும் மைண்டு ரொம்பவே குழப்பமா இருக்கு. மறுபடியும் அந்த பழைய நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட டாக்டரும் உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு குழப்பம், இந்த மாதிரி டைம்ல நீ ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது குழந்தைய பாதிக்கும், பேசாம நீ ஒரு ஹிப்னட்டிஸ்ட போ, அதுதான் நல்லது அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. அடுத்து ராதிகாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க நம்பருக்கு காலையில இருந்து எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல வருது. அதை பார்த்து பயந்து அவங்கள அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த நம்பர் உபயோகத்துல இல்ல அப்படின்னு வருது. அவங்களும் பயந்து போய் நடக்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாவே குழந்தை அழுகிற சவுண்டா கேக்குது. அப்படி பயத்தோட அவங்களும் வீடு ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை அழுகிற அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த அந்த பாப்பா பொம்மை கட்டிலுக்கு கீழே இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே அதை எடுக்கல அப்படின்னு கீழே குனிஞ்சு அதை எடுக்க போக, ஆனா அந்த பொம்மைய ஒரு இருஞ்சு கை வந்து தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்த ராதிகாவுக்கு அள்ளி இல்ல, அப்படி அங்கே கட் பண்ணி இப்ப ராதிகா ஒரு ஹிப்னோடிஸ்ட பார்க்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட ராதிகாவும் என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, குழந்தை அழுகிற சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஹிப்னோடைஸ் பண்றவங்களும் ராதிகாவை ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்களோட பாஸ்ட தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அப்படியே ராதிகாவோட பாஸ்ட காட்டுறாங்க. ராதிகாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டான்ஸ் தான் எல்லாமே, அதுல பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தீவிரமா பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ராஜுன்னு ஒரு போட்டோகிராஃபர் ராதிகா பிராக்டிஸ் பண்றத ஒரு ஓரமா நின்னு போட்டோ எடுக்கிறாரு. இதை கவனிச்ச ராதிகாவும் அவர்கிட்ட போக, அந்த ராஜுவும் அவர் எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட காட்டுறாரு. எல்லா போட்டோஸும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே அவங்களுக்குள்ள காதலும் வளருது. அந்த நேரத்துல ராதிகாவும் கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமும் ஆகுறாங்க. ஆனா அந்த குழந்தை வேணாம் அப்படின்னு ராதிகாவும் முடிவு பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்டே மோஸ்ட் பிரீஜியஸ் கோல்டு நாட்டிய அகாடமில பெஸ்ட் டான்சர் அவார்டு வாங்குறது தான். அதுக்காக அவங்களை இப்ப செலக்ட் ஆகும் தான் குழந்தை வேணாம் அப்படின்னு கலச்சிட்டாங்க. இதுக்காக ராஜு சண்டை போட்டாலும் அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல வேற எதையுமே சொல்லல. ஹிப்னோடைஸ் செஷன் முடிஞ்சு இப்ப கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ராதிகாவுக்கு திரும்பவும் சில போட்டோஸ் வாட்ஸ்அப்ல வருது. அதுல ராஜு அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கடக்கிற மாதிரியும் ஒரு குழந்தை கீழே இருக்கிற மாதிரியும் தெரியுது. இதை பார்த்து பயப்படும் போது திரும்ப அவங்க ரூமுக்கு வெளியில ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சவுண்ட் கேக்குது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப லிப்ட் கிட்ட போக ஒரு குழந்தை ஒண்ணு அங்கே அழுதுகிட்டு இருக்கு. இவங்களும் பயத்தோட அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறதே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை திடீர்னு காணாம போயிடுது. அந்த அதிர்ச்சியோட திரும்ப ரூமுக்கு வராங்க. அப்ப அவங்க டான்ஸ் ஆடும் போது பாக்குற அந்த மிரர்ல அவங்களோட இமேஜ் தெரியவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த மிரர்ல ஒரு குழந்தை கருவறையில இருக்கிற மாதிரி தெரியுது. ராதிகாவும் அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த குழந்தை இப்ப ஒரு சின்ன பொண்ணா வளர்ந்து நிக்குது. அந்த பொண்ணு ராதிகாவை பார்த்து, ஏமா என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி கொன்னுட்ட, அம்மாவோட வயிறு கோவில் தானே, அந்த கோவில் ஏமா இப்படி ஒரு தப்பு பண்ண உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேக்குறா. ஆனா ராதிகாவும் எதையுமே பதில் சொல்லாம நிக்கவும் ராஜுவோட ஆவி வந்து, சொல்லு ராதிகா நம்ம பொண்ணு கேக்குறாள்ல சொல்லு அப்படின்னு பயமுறுத்துது. அப்படியே ராஜுவும் அந்த குட்டி பொண்ணு பயங்கரமா கத்த ராதிகாவும் அப்படியே மேல பாக்குறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த ஒத்தக்கண்ண அங்கிளும் இப்ப ஹேர்னு கிட்ட, ராதிகா வேணாம்னு நினைச்ச ஒரு உயிர் அதுவே ஆத்மாவா மாறி அவளையே பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, ராதிகாவ பழி வாங்கினது ஆத்மாவோ ஆவியோ கிடையாது, அவளோட பழைய ஞாபகங்கள் தான். அந்த ஞாபகங்கள் விரட்டுறது மட்டுமில்லாம வேட்டையாடி கொல்லவும் செய்யும். ஒவ்வொரு பொண்ணுங்களோட முக்கியமான காலகட்டமே பிரெக்னன்சி தான். அதே மாதிரி ராதிகாவும் திரும்ப கர்ப்பமாகவும் அவளோட பழைய ஞாபகங்கள் அதிகமா வர ஆரம்பிக்குது. ராதிகாவோட முன்னாள் காதலன் ராஜு அவ அபார்ட் பண்ண அந்த பேபி பத்தின ஞாபகங்கள் அவளை மென்டலா வீக் ஆகிடுச்சு. அதனால அவங்க ரெண்டு பேருமே அவளை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு, அவளை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஹிப்னோடிஸ் கூட நடந்த அந்த செஷன்ல ராஜு ஆக்சிடென்ட்ல செத்து போன விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டா. பிரம்மையோட பயமும் சேர்ந்துருச்சுன்னா அது உண்மையாவே மாறிடும். அதுதான் ராதிகாவோட சாவுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அதனாலதான் மேன்சன்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த மேன்சன்ல நடக்கிற கேசஸ பத்தி ஆல்ரெடி ஹீரோன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதான் அந்த மேன்சனை பத்தி எந்த கதை சொன்னாலும் அதுல இருக்கிற உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோன் கிளம்பி வீட்டுக்கு வர, அப்ப அந்த வீட்டோட வாட்ச்மேன் பயந்து ஹீரோன் கிட்ட வந்து சில சிசிடிவி ஃபுட்டேஜ ஹீரோன் கிட்ட காட்டுறாரு. அது ஹீரோன் பார்த்து திகச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் கீழே விழுந்து கிடக்கவும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவோட பழைய டைரி கிடைக்குது. அதை எடுத்து ஹீரோன் ஊப்பம் பண்றாங்க. அப்பதான் ஹீரோனோட அப்பா காளிதாஸ் அவரோட ஃப்ரெண்டு ஜெயபிரகாசம் ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன பெட்டி கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து காளிதாசம் ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு குறிப்பு கிடைக்குது. அதை டீகோட் பண்ணி அவரோட டைரியில ஆகஸ்ட் 1947 எழுதிட்டு அந்த மேன்சனுக்கு நைட் டைம்ல ரிசர்ச் பண்ண போறாரு. அவரும் அந்த மேன்சன்ல இருக்கிற ரூம் நம்பர் 24 தான் போறேன் அப்படின்னு ஹீரோன் கையில வச்சிருக்கிற அந்த டைரியில எழுதி இருக்காரு. அதை பார்த்த ஹீரனுக்கு
ஏதோ ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி அந்த மேன்சருக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணி அந்த ஒத்தக்கன அங்கிளும் ஃபிஷ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க பசிக்காக அடுத்த உயிர் எடுக்கிறது தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஒத்தக்கன அங்கிளும், இந்த உலகத்துல ஒரு உயிருக்கு பசி எடுக்குதுன்னா இன்னொரு உயிருக்கு ஆயுள் முடியுதுன்னு அர்த்தம். இந்த பசி மனசனை பொம்மையாக்கி விளையடைஞ்ச அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் 307 இருந்த லில்லியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே லில்லியோட ரூமை காட்டுறாங்க. லில்லி இப்ப சவப்பட்டியில படுத்திருக்கான். அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க மாஸ்கா இருக்கு. அவன் எப்படி ஒரு மாஸ்க செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து அந்த சவப்பட்டியில வைக்கிறான். அதுக்கு ஜெஸ்ஸின்னு ஒரு பேரை வைக்கிறான். அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லா மாஸ்க்கும் ஒரு நேம் வைக்கிறான். அடுத்து அவன் ஸ்டோர் ரூமுக்கு வரான். அங்கேதான் நமக்கு அதிர்ச்சியான விஷயமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே பொண்ணுங்களை கண்ண துண்டமா வெட்டி அதை பதப்படுத்தி வச்சிருக்கான். இப்பதான் நமக்கு புரிய வருது அந்த மாஸ்க் எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுங்க அப்படின்னு. அவனும் அதுல இருந்த ஒரு கால் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி பார்சல் பண்றான். அந்த பார்சல் ஒருத்தன் வந்து வாங்கிக்கிட்டு நிறைய காசு கொடுத்துட்டு போறான். திரும்ப லில்லியும் அந்த கறியை வச்சு ஒரு அருமையான சமையல் பண்றான். அப்படியே தன்னோட கார் எடுத்துக்கிட்டு கால் கழிச்சு இருக்கிற ஒரு இடத்துக்கு போறான். அங்க சுல்தானா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவளும் வீட்டுக்கு வந்து லில்லி வீட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அப்படி அங்க இருக்கிற மாஸ்க் எல்லாத்தையுமே பார்த்து இது ரொம்பவே ரியலா இருக்கு அப்படின்னு லில்லி கிட்ட சொல்றா. அடுத்ததை லில்லியும் தான் சமைச்ச அந்த சாப்பாடை சுல்தானாவுக்கு கொடுக்கறான். சுல்தானாவும் அந்த சாப்பாடை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறா. அந்த நேரத்துல ட்ரிங்க்ல எதையோ கலந்து சுல்தானாவுக்கு கொடுக்க ட்ரை பண்றா லில்லி. ஆனா சுல்தானாவும் எனக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கம் இல்ல வேணா அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா லில்லி கம்பல் பண்ணி குடிக்க சொல்லும் போது அந்த ட்ரிங்க் சுல்தானா மேல ஊத்திடுறான். இதனால சுல்தானாவும் வாஷ்ரூம் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கே போக, அதே நேரத்துல இங்க லில்லியும் பெட்டை ரெடி பண்ணிட்டு சுல்தானாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சுல்தானாவோட கண்ணுக்கு கடைசியா லில்லி கொண்ட அந்த ஜெஸ்ஸி கண்ணுக்கு தெரியவும் பயந்து கத்துறா. சுல்தானாவும் உடனே லில்லி கிட்ட அங்கே ஹால்ல பார்த்து அந்த ஜெஸ்ஸி மாஸ்க்கு இங்க உயிரோட வருது அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்பாம சுல்தானாவை கட்டிப்பிடிக்க போக திரும்ப ஒரு ஓரமா இருந்த ஜெஸ்ஸியோட ஆவி பாக்குது. இதை பார்த்து திரும்ப சுல்தானா பயப்பட என்ன நடக்குதுன்னு புரியாம லில்லியும் அந்த மாஸ்கோட கலெக்ஷன்ல வந்து பாக்குறான். ஆனா அங்க ஜெஸ்ஸியோட மாஸ்க் மட்டும் மிஸ்ஸிங். அதே நேரத்துல இங்க சுல்தானாவை ஜெஸ்ஸியோட ஆவி மிரட்டி எடுக்குது. இப்ப இங்கதான் லில்லியோட கணக்கு ஜெஸ்ஸியோட ஆவி தெரிய ஆரம்பிக்குது. அவனும் அந்த ஆவியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அந்த நேரத்துல அவனுக்கு பின்னாடி இருந்து ஜெஸ்ஸியோட ஆவி அவனை பயமுறுத்த லில்லியும் அப்படியே ஆடி போயிடுறான். அவனை அப்படியே கீழே விழ அவனை ஜெஸ்ஸியோட ஆவி கொல்லுது. இதை தடுக்க வந்து சுல்தானாவும் தூக்கி எறியது. அவன் கீழே விழுந்து அப்படியே மயங்கிடுறான். அங்கே கட் பண்ணி இப்ப ஒத்தக்கன் அங்கிளும் ஹீரன் கிட்ட அன்னைக்கு நேட்டு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. லில்லியோட சாவு இன்னும் மிஸ்டரியாவே இருக்கு. அவன் கூட இருந்த சுல்தானா சித்தப்பிரம பிடிச்சு போய் ஹாஸ்பிட்டல் இருக்கா. அவளை பத்தி நியூஸ் பேப்பர் கூட வந்திருக்கா அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. அதுக்கு ஹீரனும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க அதுக்கு அந்த அங்கிளும் ஒரு மனுஷனால உண்மையை ஏத்துக்க முடியல அப்படின்னா அடுத்த நொடி அமைதி ஆயிடுவான். உனக்கு பதில் தெரியல அப்படிங்கறதே உன் அமைதியே சொல்லுதுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரனும் அமைதி நமக்கு பதில் கொடுக்காம போயிடலாம், ஆனா யோசிக்க நேரம் கொடுக்கும், அதுக்கப்புறம் பதில் தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படி அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்ப ஹீரனும் மனநல பதிக்கப்பட்ட அந்த சுல்தானாவை பார்க்க வந்திருக்காங்க. சுல்தானாவோட ரூம் ஃபுல்லாவே சுல்தானா சுல்தானா அப்படின்னு கிறுக்கி வச்சிருக்காங்க. அடுத்து லைப்ரரிக்கு வந்து சுல்தானா மாதிரியே இன்னும் யாரெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ரஷ்ய பேகம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கவும் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எதையும் கேக்குறாங்க. அவங்களும் ஏதோ டீடைல்ஸ் சொல்றாங்க, ஆனா அது என்னன்னு நமக்கு காட்டல. அப்படி அவங்க கலெக்ட் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஒத்தகன அங்கிள் கிட்ட கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு பாத்தீங்களா, இந்த கதை ரெண்டுமே இல்லாம ரஷ்ய பேகத்தோட கதை இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லில்லி எப்பவுமே ஹோம்லெஸ் பீப்புள் இந்த ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு இவங்களை தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா அவங்களை தேடிக்கிட்டு தான் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் அவனோட கண்ணில் ரஷ்ய பேகம் பட்டா. லில்லியோட கொலவரிக்கு அந்த ரஷ்ய பேகம் பலியாகிட்டா. தான் செய்யற குற்றத்துக்கு எந்த ஒரு சாட்சியமே இல்லை அப்படின்னா லில்லியும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ரஷ்ய பேகத்தை தேடி அவளோட சிஸ்டர் வந்தா அவதான் சுல்தானா. ரஷ்ய பேகத்தை கூட்டிட்டு போன அந்த காரை நோட் பண்ண சுல்தானாவும் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அந்த காரை எதிர்ச்சியா கண்டுபிடிச்சா சுல்தானா. அதனால லில்லி கூட போக முடியும் போனே அங்கே போனா. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே மாஸ்கா மாறி போன தன்னோட சிஸ்டர் ரஷ்ய பேகத்தை பார்த்தா. அதுக்கப்புறம் தான் லில்லியை பத்தி தெரிய வந்துச்சு சுல்தானாவுக்கு. அதனால பேயின் லில்லியை நம்ப வச்சு லில்லியை தீத்து கட்டிட்டாங்க அந்த சுல்தானா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இதை கேட்ட அங்கிளும் இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் நான் போலீஸ் கிட்ட சுல்தானாவை பத்தி விசாரிச்சேன், சுல்தானா கிட்டையுமே விசாரிச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஒத்தக்கன அங்கிளும் நீ நிஜமாலும் புத்துசலிதாமா, சிலர் கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா நழுவிடுவாங்க, இல்லனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அதுலயும் உன்ன மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அடிவேறு வரைக்கும் போயிட்டு உண்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க, இனிமே என்கிட்ட சொல்றதுக்கு எந்த கதையும் இல்லமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினோ இன்னும் ஒரு விஷயம் இருக்கு ரூம் நம்பர் 24 அப்படின்னு சொல்ல ஒத்தக்கன அங்கிளும் பயந்து போயிட்டு அந்த ரூமோட கீயை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அந்த கீயை எடுத்துக்கிட்டு அந்த மேன்சன்ல இருக்கிற அந்த ரூம் நம்பர் 24 போறாங்க ஹீரோயின். அந்த ரூமுக்குள்ள ஒரு சவப்பட்டி இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அதை துறக்கவும் ஹீரன் அதை பார்த்து பயப்படுறாங்க. இருந்தாலும் விடாம அந்த சவப்பட்டியை தள்ளிட்டு பார்த்தா கீழே ஒரு ரகசிய அறை ஒன்னு இருக்கு. அது வழியே கீழே போய் பார்த்தா அங்கே ஒண்ணுமே இல்ல. நாம அப்ப இந்த ரூமை பத்தி தான் எழுதி வச்சிருந்தாரு, இங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பாத்துக்கிட்டு
பார்க்கும்போது ஒரு சுவத்துல அவங்க கையில கட்டியிருந்த அந்த கயிறு மாட்டுது. இதனால அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஹீரனை நினைச்சு ஒரு கல் எடுத்து அந்த சுவத்துல அடிக்கிறாங்க. அந்த சுவத்துலதான் ஹீரனோட அப்பா பொணமா இருக்காரு. இதை பத்த ஹீரனும் கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கண்ண அங்கிள் வில்ல மாதிரி அங்கே வந்து இதை தேடிதானே இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க ஹீரனும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஒத்தக்கண்ண அங்கிளும் ஹீரன் கிட்ட உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நீ இந்த மேன்சனுக்கு வருவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், காளிதாசோட பொண்ணுதானே நீ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரனும் என்னோட ஐடென்டிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்பதான் அந்த அங்கிளும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது, ஜெயபிரகாச மீட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், ரெண்டு மூணு பேய் கதை சொன்னா திருச்சி ஓடிடுவா அப்படின்னு அள்ளி விட்டேன், ஆனா நீ போகாம அடம் பிடிச்சி இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரனும் அந்த அங்கிள் கிட்ட பேசி முடிச்சுட்டு சீதாராம் அப்படின்னு பேர சொல்றாங்க. இது அங்கிளுக்கு மட்டும் இல்ல நமக்கே ஷாக்கா தான் இருக்கு. நான் இந்த மேன்சனுக்கு வந்தது உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு இல்ல, உன் கதையை முடிக்கிறதுக்கு. நாங்க வரும்போதே நீ தான் எங்க அப்பா பண்ண அந்த ப்ராஜெக்டோட சூப்பர்வைசர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், புரோக்கர் கிட்ட இந்த மேன்சனை பத்தி நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதோட நீ சொன்ன கதையையும் கேட்டேன். ஆனா நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உன்னோட அடிமை நாய்களை எங்க வீட்டுக்கு அனுப்பி என் கதையை முடிக்க பார்த்த, என்னை தடுக்க எவ்வளவோ கஷ்டப்பட்ட, அப்ப கண்டிப்பா நான் தேடி வந்த எங்க அப்பாவை விட இங்க வேற ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு உன்னை பின்தொடர ஆரம்பிச்சேன். நீ அந்த மேன்சனுக்கு அடியில சுரங்க அமைச்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதையோ தேடுற, அந்த எவிடன்ஸ் எல்லாமே இப்ப என் கையில இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சீதாராமோ உங்க அப்பா மாதிரி நீயும் சாக போற அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அந்த மேன்சனுக்கு கீழே பல வருஷமா பழமையான புதையில இருக்கிறத கண்டுபிடிச்ச காளிதாசம் அத அவரோட சூப்பர்வைசரான சீதாராம கிட்ட சொல்ல அந்த புதையலுக்கு ஆசைப்பட்ட சீதாராமனும் காளிதாசு கிட்ட இதை பத்தி வெளியில சொல்லாத, கிடைக்கிறத நாமளே சுருட்டிக்கலாம் சொல்ல ஆனா காளிதாஸ் கேக்குற மாதிரி இல்ல. அதனால காளிதாசும் ஜெயபிரகாசோட உதவியால காளிதாச கொண்டு அதை இன்ஸ்பெக்டர் பைரவா மூலமா மறைச்சு காளிதாஸ் எதை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு அவ பேரை கிளப்பி விட்டுருக்கான். அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரனை சீதாராமனோட ஆளுங்க அடிச்சு போட்டுறாங்க. இதுதான் ஓபனிங்ல பார்த்த சீனு. இப்ப சீதாராமன் கூட போலீஸ் பைரவாவும் ஜெயபிரகாசும் இருக்காங்க. ஹீரனை எழுந்திருக்க முடியாம இருக்கவும் அந்த நேரத்துல காளிதாசோட ஆவி ஹீரன் மேல வந்து அவங்க எல்லாருமே அடிச்சு பறக்க விடுது. அப்படியே ஹீரனும் தன் அப்பாவோட ஆவியை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. தன்னோட புருஷனை பார்த்ததும் ஹீரனோட அம்மாவும் பெட்ல இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே காளிதாசும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. அடுத்தனா காளிதாஸ் ரொம்பவே நல்லவரு, அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசோட பதவி அவங்க பொண்ணுக்கு போகுதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. அடுத்து அந்த மேன்சனை ஆராய்ச்சி பண்ண ஹீரனும் பெரிய டீமோட அங்கே வராங்க. அப்ப அந்த பைத்தியக்காரனும் அங்கே வந்து அந்த கடவுள் எப்பவுமே நியாயம் தோக்குறத வேடிக்கை பார்க்க மாட்டாரு, எப்படியாவது நியாயத்தை ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒண்ணுமே புரியாத ஹீரனும் அப்படி அந்த சுரங்கத்துக்குள்ள வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நாகப்பாம்பு டாலர் கீழே கடந்து கிடைக்குது, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ ஒண்ணு அவங்கள இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இது அங்க இருந்தவங்க எல்லாருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.